السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற மர்கஸுல் இஸ்லாஹ் நிறுவனத்தை சார்ந்த போற்றுதலுக்குரிய நிர்வாகிகளே, பெருமைக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். அதான் எகாமத். இது சம்பந்தமாக சில விவரங்களை கடந்த பாடத்திலே நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் சில செய்திகள் வாங்கு எகாமத்து சம்பந்தமாக. கடந்த ஊரடங்கின் போது நாமெல்லாம் பள்ளிவாசல்களில் ஒரு சில வார்த்தைகளை வாங்கின் போது கேட்டிருப்போம். அதுதான் சல்லு ஃபீ ரிஹாலிக்கும் என்கின்ற வார்த்தை. அதாவது உங்களுடைய இல்லங்களிலேயே தொழுங்கள் என்பது இதனுடைய பொருள். ரிஹால் என்பது ஜம்உ ரஹல். ரிஹால் என்றால் இந்த மன்சில், மஸ்கன், தார் எல்லாவற்றையுமே உள்ளடக்கும். ஃபீ ரிஹாலிக்கும் என்றால் ஃபீ மனாசிலிக்கும், நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இது வீட்டையும் எடுக்கும். பயணத்தின் போது கூடாரங்களில் தங்கியிருப்பார்கள் அல்லவா, அந்த கூடாரங்களையும் எடுக்கும். பொதுவாக மன்சில், மஸ்கன் என்கின்ற அந்த கருத்திலே ஏன் இப்போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது என்று கேட்டால் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஊரடங்கும் போது ஷரீஅத்திற்கு உட்படாத வகையிலே இந்த வாசகம் சொல்லப்பட்ட இடங்களில் எல்லாம் உண்டு. ஆனால் இதை சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பது தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. சரி, இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஅத்தினுக்கு சொன்னார்கள், ஜும்மாவின் போது பாங்கு சொல்கிறார்கள், முஅத்தின் சாஹிப், கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது முஅத்தின் சாஹிப் அவர்களுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதா குல்த அஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், நீங்கள் அஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று கூறினால் ஃபலா தக்குல், சொல்ல வேண்டாம் ஹையா அலஸ்ஸலா, ஹையா அலஸ்ஸலா என்று கூற வேண்டாம், குல் சொல்லு ஃபி புயூத்திக்கும், உங்களுடைய இல்லங்களிலேயே தொழுங்கள் என்று கூறுங்கள். இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தவுடன் அங்கே இருந்த மற்றவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள், என்ன புதிதாக இருக்கிறது, இப்படி சொல்ல சொல்கிறார்களே பாங்கிலே. இப்பொழுது இதை புரிந்து கொண்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வேறு எது விதமாக நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஃபஅலஹு மன் ஹுவ கைரும் மின்னி, என்னை விடவும் சிறந்தவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் இப்படி குறிப்பிடுகிறார்கள். இது நானாக சுயமாக இப்படி சொல்ல சொல்லவில்லை, இதற்கு முன்பு கடுமையான மழையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்ல சொல்லியிருக்கிறார்கள், ஆகவேதான் இதை நானும் சொல்ல சொன்னேன். இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இன்னல் ஜும்அத்து அஸ்மத்துன், காரணம் ஜும்மா என்பது கடமையான தொழுகை. இப்படி நாம் சொல்லாமல் இருந்தால் எல்லோரும் பள்ளிக்கு சென்றே ஆக வேண்டும் என்று வருவார்கள். அப்படியான அவர்கள் சேற்றிலும் சகதியிலும் கால் வைத்து அதன் மூலம் நடந்து வருவார்கள். இது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், அவருடைய உடலும் உடையும் வீணாகி போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் இந்த வார்த்தையை நான் சேர்த்து சொன்னேன், நானாக அல்ல. இதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்ல சொல்லியிருக்கிறார்கள், ஆகவேதான். ஆனால் இந்த ஹதீஸை படித்த சில பேர், இந்த தர்ஜமாவை படிக்கிறார்கள் அல்லவா, புகாரி தர்ஜமா வந்து விட்டது, அதை படிக்கிறார்கள். அதிலே இப்படித்தானே இருக்கும், ஹையா அலஸ்ஸலா என்று கூறாதீர்கள், சல்லூஃபி புயூத்திக்கும் என்று கூறுங்கள் என்று தானே தர்ஜமாவுடைய மொழியாக்கத்திலே இருக்கும். இதை படித்துவிட்ட ஒரு சில பேர் வாங்கின் போது ஹையா அலஸ்ஸலா கூறாதீர்கள், சல்லூஃபி புயூத்திக்கும் என்று கூறுங்கள் என்று சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். இப்படி சொல்வதெல்லாம் யார் என்றால் இந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள்.
அதிலும் இந்த சில இளைஞர்கள் நிர்வாகத்தில் வந்துவிட்டால் தாங்கள் தான் எல்லாம் தெரிந்தவர்கள், தர்ஜமாவை நாங்கள் தான் படிக்கிறோம் என்று அவர்களாகவே மனப்பால் குடித்து கொண்டு ஷரியத்தில் அவர்கள் புகுந்து விடுகிறார்கள். இது சம்பந்தமா அவர்கள் தர்ஜமாவிலே படித்தாலும் கூட என்ன செய்திருக்க வேண்டும், ஆளும் பெருமக்களிடத்திலே விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அதீதம் இப்படி இருக்கிறது, ஹையா அலசலா சொல்லிவிட்டு இதை கூற வேண்டுமா, அது ஹையா அலசலா சொல்லாமல் தான் இதை சொல்ல வேண்டுமா என்று கேட்டு தெரிந்திருக்க வேண்டும். காரணம் இறைவன் சொன்னான், உங்களுக்கு தெரியவில்லை ஆனால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். அதைத்தான் இந்த இளைஞர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் பள்ளியிலே சென்று மோதின் சாப்பிடும் ஹையா அலசலா சொல்லாதீங்க, சல்லூஃபி உயிர்த்துக்கும் சொல்லுங்க. ஏன், ஓ தர்ஜமா படிச்சுட்டாங்களாம், தர்ஜமா படிச்சோங்கிறது அங்க காமிச்சிடுறாங்க. அதற்குத்தான் விளக்கம் என்பது எல்லோருக்கும் மிக அவசியமான ஒன்று, கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. சரி, இங்கே இந்த ஹதீஸிலே ஹையா அலசலா என்று சொல்ல வேண்டிய இடத்திலே அது இருக்கிறது. அதற்காண்டி ஹையா அலசலா சொல்லாமல் இருக்க வேண்டுமா, ஐயா அலசலா சொல்லிவிட்டுத்தான் இதை சொல்ல வேண்டும். ஆனால் இதை எப்பொழுது சொல்வது, பாங்கிலே இடையிலே சொல்வதா அல்லது பாங்கு முடிந்ததற்கு பிறகு சொல்வதா, இருவேறு கருத்துக்கள் உண்டு. பாங்கில் இடையிலும் சொல்லலாம், பாங்கில் இடையிலே சொல்லலாம் என்றால் ஹையா அலசலா ஹையா அலல் ஃபலா சொல்லிவிட்டு இதை கூற வேண்டும். இடையிலே சொல்வதாக இருந்தால் ஹையா அலசலாவை தவிர்த்து விட்டு இதை கூறுவதல்ல, ஹையா அலசலா சொல்லிவிட்டு இதை கூற வேண்டும் இடையிலே சொல்வதாக இருந்தால், இதுவும் கூடும் தான். அதே போன்று பாங்கு முடித்ததற்கு பின்னாலே, வழமையான பாங்கு இருக்கிறது அல்லவா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடியும் பாங்கு, அது முடித்ததற்கு பிறகு சல்லு ஃபீ ரிஹாலிக்கும் அல்லது சல்லு ஃபீ புயூதிக்கும் என்று கூறலாம். இடையிலும் சொல்லலாம், முடிந்த பிறகும் சொல்லலாம், ரெண்டு விதமாகவும் அதீத் இருக்கிறது. ஆனால் இங்கே இடையிலே சொல்கின்ற போது ஹையா அலசலா சொல்லிவிட்டுத்தான் சொல்ல வேண்டும். அப்ப இங்கே இப்படி இருக்கிறதே, பலா தக்குள் ஹையா அலசலா என்றுதானே அதீதில் இருக்கிறது, அதை படித்து விட்டுத்தானே சில இளைஞர்கள் அப்பாவு இளைஞர்கள் ஏமாந்து போனார்கள். என்னவென்றால் ஹையா அலசலா என்பதை மட்டும் கூறாதீர்கள், அதை சொல்வதோடு சல்லுஃபி புயூத்திக்கும் என்பதையும் கூறுங்கள் என்று கருத்தாகும். ஹையா அலசலா சொல்லாதீங்கண்டா, ஹையா அலசலாவே சொல்லாதீங்கண்டா அல்ல, ஹையா அலசலா என்று மட்டும் கூறாதீர்கள், சல்லுஃபி வியூத்திக்கும் என்பதையும் கூறுங்கள். அதுதான் அந்த இதோட விளக்கம், அதுக்குத்தான் தெந்துவளம் கேட்பது என்பது. ஹையா அலசலாவை விட்டு விட்டு சொன்னால் அது பாங்கே அல்லவே. அப்ப இந்த ஊரடங்கு காலத்தில் எந்த பள்ளிகளிலெல்லாம் தமிழகத்திலே சல்லு ஃபி வியூத்திக்கும் என்று மட்டும் சொல்லப்பட்டு ஹையா அலசலா சொல்லப்படவில்லையோ அந்த பள்ளிகளிலெல்லாம் பாங்கு சொல்லப்படவில்லை என்பதுதான். பாங்குடைய வார்த்தைகளில் கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஹையா அலசலா என்பது பிரதானமான சொல், அந்த ஹையா அலசலா என்று சொல்வதற்காகத்தான் பாங்கு. அப்படியான ஹையா அலசலா என்ற சொல்லை விட்டு விட்டு பாங்கு சொன்னால் அது பாங்கே அல்ல. எந்த ஊர்களில் எல்லாம் இப்படி சொல்லப்பட்டதோ அந்த காலங்களில் அந்த ஊரில் பாங்கு சொல்லப்படவில்லை என்பதுதான் உண்மையாகும். காரணம் பிரதானமான ஹை அலசலா என்ற வார்த்தையை விட்டு விட்டார்கள் தமிழாக்கத்தை படித்து ஏமாந்து போனதன் மூலமாக. அதை மட்டும் கூறாதீர்கள் என்றுதான் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப பாங்குடைய இடையிலே சொல்லலாம் என்பதற்கு இது ஆதாரம், இடையிலே தான் சொல்ல வேண்டுமா? சில இடங்களில் மதின் சாஹிபு அல்லது இமாம் சாஹிபு சொல்லுவாங்க, இல்ல கடைசியில சொல்லலாமே அப்படின்ட்டு. அப்படிலாம் கூடாது, ஏன்னா இடையில சொல்றதுதான் வந்திருக்குது, ஹையலசலாங்கிற இடத்துல சொல்றதுதான் வந்திருக்குது, அதனால அங்கதான் சொல்லணும், வாங்க முடித்த பிறகு சொல்லக்கூடாது. இது யாரு, அப்பாவி இளைஞர்கள், தர்ஜமாவை படித்து விட்டு ஏமாந்து போன அப்பாவி இளைஞர்கள் தான் இதை சொன்னார்கள். ஆனால் இந்த ஹதீதை படித்த அந்த இளைஞர்கள் அதே புகாரியிலே வேறு ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறதே, ஏன் படிக்காமல் போனார்கள்? பாங்கு சொன்னதற்கு பிறகுதான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கின்ற ஹதீதும் இருக்கிறதல்லவா, அதை ஏன் அந்த இளைஞர்கள் படிக்கவில்லை? படிக்காததால் ஏற்பட்ட அறியாமைதான் இது. காரணம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்று கடுமையான குளிர்காலத்திலே பாங்கு சொன்னார்கள். வஜனான் என்கின்ற இடத்திலே அத்தன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபி லைலத்தின் பாரிதத்தின் கடுமையான குளிருள்ள இரவின் போது பாங்கு சொன்னார்கள். வஜனான் லஜனான் என்கின்ற இடத்திலே, லஜனான் என்பது மக்காவுக்கு வெளியிலே உள்ள திஹாமா என்ற பகுதியில் உள்ள ஒரு மலையின் பெயர்.
இந்த லஜனான் என்கின்ற இடத்திற்கும் மக்காவிற்கும் மத்தியிலே 25 மைல்கள் ஏறத்தாழ அந்த லஜனான் என்ற மலையிலே தங்கியிருக்கிறார்கள். பயணத்தின் போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள், கடுமையான குளிர்காலம், அப்பொழுது அவர்கள் பாங்கு சொன்ன போது சல்லு ஃபீ ரஹாலிக்கும் என்றார்கள், அதிகப்படுத்தின வார்த்தை. ஆனால் எப்படி தெரியும், அக்பரனா, அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யௌமுரு முஅத்தினன் யுஅத்தினு ஸும்மா யகூலு அலா இஸ்ரிஹி. இதுதான் நமக்கு இங்க பாயிண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தின் சாஹிபுக்கு பணித்தார்கள், கட்டளையிட்டார்கள் சொல்வதற்கு. பாங்கு சொன்ன போது அலா இஸ்ரிஹி அலா ஸல்லு ஃபிர்ரிஹால், உங்கள் இல்லங்களிலேயே தொழுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். எப்பொழுது தெரியுமா, பாங்கு சொன்னதற்கு பின்னாலே. அலா இஸ்திரிஹி, எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இப்ப பாங்கு அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடியும் அல்லவா, அப்படி முடிந்ததற்கு பின்னாலே சொல்லு ஃபிர்ரிஹால் என்று கூற வேண்டும், தெளிவாக இருக்கிறது. ஆனால் இதை படிக்காத அந்த அப்பாவி இளைஞர்கள், நாம் நிர்வாகத்திற்கு வந்துவிட்டோம், எங்களுக்கும் ஹதீதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று காட்டுவதற்காக, அது ஊர் மக்களுக்கு மட்டும் காட்டுவதற்கல்ல, அங்கே இமாமாக பணியாற்றுகின்ற ஹளரத்துமார்களிடம் கூட காட்டுவதற்காக நான் ஹதீதிலே படித்தேன், தஞ்சமாவில் இருக்கிறது, இடையிலே சொல்ல வேண்டும் என் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். ஆனால் இடையிலே சொன்னது ஒன்றும் பிழை இல்லை, அதுவும் கூடும் தான், ஹதீத் வந்திருக்கிறது. ஆனா அப்படி மட்டும்தான் சொல்ல வேண்டும், கடைசியிலே சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா, அதுதான் பிழை. அது மட்டுமல்ல, இந்த சல்லு ஃபீ ரஹாலிக்கும் என்று சொல்கின்ற போது ஹய்யா அலஸ் ஸலா சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா, அதுதான் பிழையானது. இடையிலே சொல்லுங்கள் என்று சொன்னது தவறல்ல, அதன் மூலம் 2 பிழைகளை செய்தார்கள். கடைசியிலே சொல்லக்கூடாது என்கின்ற தவறான கருத்தை திணித்தார்கள், அதே போன்று ஹய்யா அலஸ் ஸலா என்பதையும் விட்டுவிட வேண்டும் என்கின்ற தவறான கருத்தையும் திணித்தார்கள், அதுதான் தவறானது. ஆனால் அதே புகாரிலே, இவர்கள் எந்த புகாரிலே படித்தோம் என்றார்களோ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் அதே புகாரியில் தானே இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே பாங்கு சொல்லும் போது சல்லு ஃபீ ரிஹாலிக்கும் என்று சொல்ல சொன்னார்கள், அலா இஸ்திரிஹி பாங்குக்கு பின்னாலே. அவன் இப்படியும் சொல்லாமல் இருக்கிறது அல்லவா. அதே போன்று பாருங்கள், இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அதே புகாரியில் தான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தன பிஸ்ஸலா ஃபி லைலத்தில் தாத்தி பருதின், கடுமையான குளிருள்ள இரவின் போது அவர்கள் பாங்கு சொன்னார்கள், அந்த பாங்கிலே அலா சல்லு ஃபிர் ரிஹால், உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் தங்கும் இடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்றும் சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள் இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின அந்த விஷயத்தை மேற்று கொண்டு வர்றாங்க. தாங்கள் செய்த அந்த செயலுக்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். சும்மா கால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாங்குக்கு பின்னால கூறினார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யௌமுல் முஅத்தின் இதா கானத் லைலத தாத் பர்தின் வ மதரின் யகூல் அலா ஸல்லு ஃபிர் ரிஹால். இந்த இடத்துல இதா கானத் லைலத்து தாத்த பருதின் அல்லது இதா கானத் லைலத்துன் தாத்த பருதின், அது இஸ்மாக்கிட்டு இதை ஹபர் ஆக்கிடலாம். இரவு குளிர் உள்ளதாக இருந்தால் இதா கானத் லைலத்துன் தாத்த பருதின் வமதரின், அப்ப அந்த இரவு குளிரும் மழையும் உள்ளதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுவார்கள், அலா ஸல்லு ஃபிர் ரிஹால், உங்களுடைய இல்லங்களில் தொழுங்கள் என்று கட்டளையிடுவார்கள். ஆகவேதான் நான் இதை சொன்னேன், சல்லு ஃபிரால் என்று சொன்னது காரணம் இதுதான் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஹதீஸும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னதற்கு பிறகுதான் அலா சொல்லு ஃபிர்ரிஹால் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கிறது, அவருடைய பாங்கின் கடைசியிலே சொன்னார்கள் அலா சல்லு ஃபிர்ஹாலிக்கும். எல்லாமே தெளிவா இருக்குது பாங்குக்கு பின்னால, பாங்கின் கடைசியில. அப்ப 2 வகையான ஹதீஸை நம்ம பார்த்துருக்கோங்க. பாங்குக்கு இடையிலே என்கின்ற ஹதீஸை பார்த்தோம், அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியது. பாங்கின் கடைசியிலே என்கின்ற ஹதீஸை பார்த்தோம், அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியது. சரி, 2 விதமாகவும் ஹதீஸ் இருக்கிறது, எப்படி சொல்வது என்று கேட்டால்,
இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய உம்மு என்கின்ற கிரந்தத்திலே எழுதுகிறார்கள், இரண்டுமே ஆகுமானதுதான். இடையிலும் சொல்லலாம், கடைசியிலும் சொல்லலாம், காலம் இரண்டு விதமாம் ஹதீது இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எது சிறந்தது? இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிமுடைய ஷரஹ் மின்ஹாஜிலே சொல்லி காட்டுகிறார்கள், கடைசியிலே சொல்வதுதான் சிறந்தது. வாங்குடைய கடைசியில சல்லு ஃபிரஹாலுங்கிறத கடைசியா சொல்லுங்க. ஏன்னா இடையிலே சொன்னால் பாங்கனுடைய அந்த வடிவம் இருக்கிறதுலவா, அது சிதைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாங்குக்கண்டு ஒரு வடிவம் இருக்கிறது, இந்த வார்த்தை அதற்கு பிறகு இந்த வார்த்தை அதுக்கு பிறகு இந்த வார்த்தை, இது யாரும் மாற்ற முடியாது, அப்படியேதான் இருக்க வேண்டும். இந்த சல்லு ஃபிரஹாலிக்கும் என்பதை இடையிலே சொன்னால் இந்த பாங்கனுடைய அந்த நெறி அந்த வடிவம் மாறுபட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் கடைசியிலே சொன்னால் அந்த மாற்றமே வராதல்லவா. பாங்கு சொல்ல கொண்ட அந்த முறை பிரகாரம் பாங்கு சொல்லிவிட்டோம், சல்லு பெரியாளுக்கும் என்பதை கடைசியிலே சொன்னோம். பாங்கினுடைய அமைப்பு அப்படியே இருக்கிறது, மாறவில்லை. ஆனால் இடையிலே சொன்னால் பாங்கின் அமைப்பு மாறுகிறது. ஆனால் இடையிலே சொல்வது கூடும், ஆனால் சிறந்தது எதுவென்றால் கடைசியிலே வைத்துக் கொள்வதுதான். இப்படி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கள் அல்லவா, அதன் அடிப்படையிலே. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இடையிலையும் சொல்லலாம் கடைசியிலையும் சொல்லலாம். ஆனா கடைசியில சொல்றதுதான் நல்லது. ஆனா இடையிலே சொல்வதாக இருந்தாலும் ஹையலசலா விட்டுறக்கூடாது, அதையும் வச்சுக்கணும். சரி, அப்ப ரெண்டு விதமாக ஹதீது இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீர் இடையிலே என்று சொல்கிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீர் கடைசியிலே என்று வருகிறது. அப்படின்னா எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒன்றுமில்லை, அப்படியும் நடந்திருக்கிறது, இப்படியும் நடந்திருக்கிறது. ஒரு சமயத்தில் பாங்கின் இடையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொன்னார்கள், இன்னும் சில சமயங்களில் பாங்கனுடைய கடைசியிலே சொல்ல சொன்னார்கள். ரெண்டு வகையாகவும் நடந்திருக்கிறது. அதுதான் ரெண்டு ஹதீதுக்கு மத்தியிலே ஜம்உ பண்றது. சரி, இப்போ லாஹியாலு சொல்லாதீங்கிற கருத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதை மட்டும் கூறாதீர்கள் என்பதுதான் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு விட்டோம். அதே போல இப்போ ஒரு கேள்வி வருகிறது, ஏன் ரெண்டையும் சொல்லணும்? ஹையால சொலா என்று அங்க சொல்றதுக்கு பொருத்தம் இல்லையே, சில பேர் நினைப்பாங்க. சில பேர் ஏன் அதை விட சொல்றாங்கண்டா, அதான் பள்ளி தான் லாக் பண்ணியாச்சுல, சொல்லுதான் அங்க நடக்கலையில, அப்படியே ஹையால சொலா சொல்றீங்க, சல்லூபி புயத்துக்கு மட்டும் சொல்லுங்க, நீங்க பள்ளிக்கு மக்களையா கூப்பிடுறீங்க, அதான் நீ கூட்டப்பட்டிருக்குங்க பள்ளி வாச, அப்படின்னா அந்த இளைஞருக்கு புது விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா என்ன விஷயம்டா, ஹையால சொலா என்று பாங்கில இருக்கிறது, அது பள்ளிக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு அழைப்பு என்பது மட்டுமல்ல, அப்படி இப்ப விளங்கி கொண்டதால் தான் பள்ளிக்கு தான் யாரும் வரலையில, அப்படியே ஹையால சொலா சொல்றீங்க, தொழிலின் பக்கம் விரைந்து வாருங்கள் ஏன் கூப்பிடுறீங்க என்று இவர்கள் கூறுகிறார்கள். இவர் பள்ளிக்கு வருகை தருவதற்காக உண்டான அழைப்பு என்று மட்டும் இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஹையால சொலா என்பது பள்ளிக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு உண்டான அழைப்பு தான். அது மட்டுமல்ல, தொழுகையின் நேரம் வந்துவிட்டது என்பதை மக்களுக்கு உணர்த்துகின்ற அழைப்பும் அதுதான். நேரம் வந்துருச்சு, நீங்க தொழுவலாம் என்று கூறுகிற அழைப்பும் அதுதான், ஹையால சொலாதான். இப்ப பெண்கள் பள்ளிக்கு வர மாட்டாங்க, வீட்டுலதான் இருப்பாங்க. இந்த பாங்கு சத்தம் கேட்டதற்கு பிறகுதான் தொழில் நேரம் வந்துவிட்டது, தொழ வேண்டும் என்று முடிக்க வருகிறார்கள். பள்ளிக்கு வருகை தர முடியாத முதுமையானவர்கள் இருப்பார்கள், வியாதி உள்ளவர்கள் இருப்பார்கள், வீட்டிலே தொழுவார்கள், அவர்கள் எல்லாம் இந்த பாங்கு சத்தம் ஹையால சொலா என்பதை கேட்டுவிட்டு இனி தொழ வேண்டியதுதான் என்று முடிவுக்கு வருவார்கள். ஆகவே ஹய்ய அலசலா சொல்வது பள்ளிக்கு வருவதை தரக்கூடியவர்களுக்கு மட்டும் என்று கருதி விடாதீர்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டது என்கின்ற அறிவிப்பும் அந்த வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே ஹய்ய அலசலா என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பாங்கா சொல்லி தந்தார்கள், மழை காலத்தில் இந்த பாங்கு, குளிர் காலத்தில் இந்த பாங்கு, இந்த குளிரும் மழையும் இல்லாத காலத்தில் அந்த பாங்கு என்று ரெண்டு பாங்கு சொல்லி தந்தாங்களா நமக்கு. சல்லல்லாஹு ஒரு பங்கு தானே சொல்லிருந்தாங்க, அது ஹையால சொலா இருக்கா இல்லையா? மழையும் குளிரும் உள்ள இடத்துல சல்லு ஃபிரஹாலிக்கும்ங்கிறத சேர்த்து சொல்ல சொன்னாங்களே தவிர, ரெண்டு பாங்காக ஹையால சொலா கூறுகின்ற ஒரு பாங்கு, ஹையால சொலாவை விட்டு விட்டு ஒரு பாங்கு, அப்படி ரெண்டு பாங்கு சொல்லிருந்தாங்களா நமக்கு? கிடையாது. அதனால விடக்கூடாது. அப்ப ஏன் நம்ம சொல்றோம் அப்படி கேட்டா, பள்ளிக்குதான் மக்கள் வரலையில, அப்ப ஏன் நம்ம சொல்லணும் என்று கேட்டா, தொழுகை நேரம் வந்துவிட்டது என்பதை வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவிப்பு செய்வதற்காக அங்கே சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா,
ஏன் ஹையால சொல்லாமும் சொல்லணும்? இப்ப வேண்டுமானா ஊரடங்கு காலத்துல பூட்டப்பட்டு இருந்துச்சு, ஆனா இந்த மழை காலம் குளிர்காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உங்களுடைய இல்லங்களிலேயே தொழுங்கள் என்று. அந்த சமயத்துல பள்ளியில ஜமாத் தொழுகை நடக்கத்தான் செய்தது. ஜமாத்தே நடக்காம எல்லாம் வீட்டுல தொழுங்கிறதல்ல, நடந்துச்சு. நீங்க வந்து கஷ்டப்பட வேணாம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யுஸல்லி மன் ஷா மின்கும் ஃபீ ரஹ்லிஹி, உங்களில் நாடியவர் அவருடைய இல்லத்திலே மஞ்சளே தொழுது கொள்ளட்டும். அப்போ ரெண்டு வகையா செய்யறான் தானே, சொல்லப்பட்டதுதான் உங்களுடைய இல்லங்களே தொழுங்கண்டு. ஒரு ஆள் நினைக்கிறாரு, சரி நம்ம வீட்டுல தொழுவலான்னா ஆனா கூட பள்ளிக்கு போவோமே, மழையை பேஞ்சாதான் என்ன, குளிரா இருந்தாதான் என்ன, பள்ளிக்கு போவோம் தொழுவோம் என்று நினைத்து ஒருவர் வந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் குற்றமா? அவருக்கு வழங்கிய சலுகையை விட்டு விட்டார் அவ்வளவுதானே தவிர குற்றம் இல்லை அல்லவா? அப்ப ஹையா அலசலா என்பதையும் கூறுகிறோம், சல்லூபியர் ஹாலிக்கும் என்பதையும் கூறுகிறோம். ஏன் தெரியுமா? ஹையா அலசலா என்றால் சிரமமாயிருந்தாலும் பரவாயில்ல பள்ளிக்கு போவோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஹையா அலசலா, இந்த சிரமமா இருக்கு பள்ளிக்கு போக வேணாம் வீட்டுல தொழுவோம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு சல்லூபியர் ஹாலிக்கும். ஹையலசலாங்கிறத ஏன் விடணும்? ரெண்டு பேருக்குண்டான் அனுப்ப, பள்ளிக்கே வரக்கூடாது அங்கத்தான் இருக்கண்டா சலாசம் அப்படி சொல்லிருப்பாங்க, அப்படி கிடையாது. சரி, இப்பொழுதும் கூட பள்ளி வாசல்களில் மக்கள் வருகை தரக்கூடாது என்கின்ற நிலை இருந்தாலும் கூட ஜமாத்து நடைபெறத்தான் செய்தது. சலாசம் காலத்து எப்படியோ அப்படித்தான், மக்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் பள்ளியில சில பேரை வைத்து ஜமாத்து நடக்கத்தானே செஞ்சது. அது போலதான் இப்பொழுதும் ஊரடங்கு காலத்திலே பள்ளி வாசல்களில் இமாம் சாஹிபு முஅதின் சாஹிபு ஐந்து நேர தொழுகை ஜமாத்த நடத்தி கொண்டுதான் வந்தார்கள், அது விடப்படவே இல்லை. இந்த பாங்கு சொன்னதில் தான் சில ஊர்களில் குளறுபடி ஆகிவிட்டது, சில அப்பாவி இளைஞர்களுடைய பிழையான கருத்துக்களினால. ஐயா அலசலா விட்டு விட்டு சொல்லுங்க, எனக்கு என்ன கவலைண்டா, இது விட்டது ஒரு பிரச்சனை அப்படின்னு சாதாரணம் இருக்கக்கூடாது. ஒரு பள்ளியிலே பாங்கு சொல்லப்படாமல் போய்விட்டதே என்பதுதான். இல்ல சொன்னாங்களே ஐயா அலசலா விட்டு விட்டா பாங்கே இல்லையே, திக்ரு செஞ்சாங்கன்னு தான் வரும், அல்லாஹ் அக்பர் திக்ரு செஞ்சாங்க, பாங்கு எங்க சொன்னாங்க? பள்ளியிலே பாங்கு சொல்லப்பட வேண்டும் அல்லவா? இந்த அப்பாவி இளைஞர்களுடைய தவறான கருத்துகள் மூலம் இப்படி ஒரு பாவம் நடைபெறுவதற்கு வாய்ப்பாக இருந்து விட்டார்களே, அதுதான் கவலை. இந்த இளைஞர்கள் எப்பவுமே நான் தர்ஜமா படிச்சு விட்டேன் என்று சொல்லி முடிவு கொண்டிடக்கூடாது. அப்படிதான் சில பேர் இருக்காங்க, எங்களுக்கு மார்க்கம் புரியும், எங்களுக்கு குரான் புரியும், அதீது புரியும், காரணம் தர்ஜமா படித்து விட்டுவங்கிறார்கள். தர்ஜமா படித்து உடனே இப்ப இப்படிதான் விட்டது, பள்ளி வாசல் பாங்கு சொல்லப்படாமலேயே போய்விட்டது என்கின்ற நிலை ஏற்பட காரணமே இந்த அப்பாவி இளைஞர்கள் தான், தர்ஜமாவை படித்த இந்த அப்பாவி இளைஞர்கள். அப்ப அதனால இந்த இடத்துல குணம்பாசர் எல்லாம் சொன்னது ஹையலசலா என்பதை மட்டும் கூறாதீர்கள், சல்லு பிரஹான் என்பதையும் சொல்லுங்கள் என்பதுதான், விட்டு விட்டு சொல்லுங்கள் என்பது கிடையாது. அடுத்ததாக இன்னொரு சட்டம் இருக்கிறது, அந்த பாங்கிலே பாங்குக்குண்டான நிபந்தனைகள் என்பது என்ன என்பதை நாம் போன பாடத்திலே கண்டோம். இந்த பாடத்திலே இன்றைய பாடத்திலே பாங்குடைய சுன்னத்துகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக பாங்கு சொல்லக்கூடியவர் உரத்த குரலுக்கு சொந்தக்காரவராக இருக்க வேண்டும், அது ஒரு சுன்னத். ஏனென்றால் பாங்கு என்பதே மக்களை அழைப்பதற்காகத்தானே, உரத்த சத்தம் இருந்தாதானே பல பேருடைய காதுகளை இதை எட்டும், பாங்குடைய நோக்கம் நிறைவேறும். மெதுவான சத்தத்துல சொன்னா பக்கத்தில் உங்களுக்கு காதல் வரும், தொலைவுல இருந்தா பாங்கின் நோக்கம் நிறைவேறவில்லை. ஆகவேதான் உரத்த குரலுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சம்பந்தமாக கண்ட கனவை சொல்வதற்கு வந்தார்கள் அல்லவா? அதுதானே இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. இந்த அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா லரூயா ஹக்கின், இது உண்மையான சத்தியமான கனவு என்று கூறிவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை சொல்லுங்கள், அல்கஹி அலா பிலால், நீங்கள் கண்ட அந்த வாசகங்களை எல்லாம், கனவிலே நீங்கள் கேட்ட வாசகங்களை எல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுங்கள், அவர்கள் பாங்கு சொல்லட்டும். உங்களை விடவும் உரத்த குரலுக்கு சொந்தக்காரர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்ககிட்ட சொல்லுங்க அவங்க பாங்கு சொல்லுவாங்க. இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க என்னன்னா உரத்த குரல் அது ஒரு விரும்பத்தக்கது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல அபு சஈத் அல் குதுரி அவங்களுக்கு,
நீங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் ஒரு கிராம பகுதியில இருந்தாலும் தொழுகை நேரம் வந்து விட்டா நீங்க வாங்க சொல்லுங்க. அந்த நேரத்துல உங்க சப்தத்தை உயர்த்துங்க. ஆனா அவங்க தனியாளா தான் இருக்கிறாங்க. தனியாளா இருந்தாலும் கூட நீங்க சப்தத்தை உயர்த்து வாங்க சொல்லுங்க. ஏன் வாங்குடைய சப்தத்தை ஒரு மனிதன் கேட்கிறார் அல்லது ஜின் கேட்கிறது அல்லது மற்ற பொருள்கள் கேட்கிறது எல்லாமே மறுமையிலேயே சாட்சி சொல்லும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அபு தாவூது நஸாயி இப்னு மாஜாவுல. என்னன்னு கேட்டா குல்லு ரத்பின் வயாபிஸ், ஈரமான பொருட்கள் காய்ந்த பொருட்கள் எதுவெல்லாம் வாங்கி கேட்குமோ அதுவெல்லாம் சாட்சி சொல்ல வரும். அப்ப இவ்வளவு பெரிய சிறப்பு உரத்த குரலுக்கு இருக்கிறது. ஆகவே தான் உரத்த குரலாக குரல் உடையவராக இருக்க வேண்டும். அடுத்து இனிய சப்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். இனிய குரல் வாங்க என்ன அழகா வாங்க சொல்றாருங்க அப்படி மக்கள் சொல்றாங்கல்ல, காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்படி அது ஒரு சுன்னத். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரு பிலாலை நியமிப்பதற்காக முஅத்தின் நியமிப்பதற்காக பல பேரை வாங்க சொல்ல சொன்னார்கள். ஏறத்தாழ இஷ்ரூன் இஷ்ரூன ரஜுலன் 20 பேர் வாங்க. நீங்க பாங்க சொல்லுங்க, நீங்க பாங்க சொல்லுங்க, நீங்க பாங்க சொல்லுங்க. இப்படி 20 பேர் வாங்க சொன்னாங்க. அதிலே அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பாங்குதான் மிக இனிமையாக இருந்தது. ஆகவே அவர்களையே முஅத்தினாக நியமித்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு ஹுசைமாவிலே தாரமியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு முஅத்தின் சாஹிபாக இருந்தாங்க. அதே போல இன்னொரு சுன்னத் என்னவென்றால் பாங்கு சொல்லக்கூடியவர் நின்ற வண்ணம் பாங்கு சொல்ல வேண்டும். ஒரு ஆள் சேரு போட்டுக்கிட்டு பாங்க சொன்னான்னு வச்சுக்கிறேங்க, மைக்கு முன்னால வச்சாச்சு சேரு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, பாங்க சொன்னான்னு வச்சுக்கிறேங்க. கூடுமா? கூடும். ஆனால் சுன்னத்தை விடுபட்டு போகும். நின்ற வண்ணம் பாங்க சொல்வது. காரணம் என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, தும் யா பிலால் ஃபஅஸ்ஸின், பிலால் அவர்களே எழுங்கள் பாங்க சொல்லுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழுந்து நில்லு என்றால் எழுந்து நெல்லுங்கள் வாங்க சொல்லுங்க. ஆகவே நின்ற வண்ணம் வாங்க சொல்வது சுன்னத். அடுத்ததாக ஒவ்வொரு செய்த வண்ணம் வாங்க சொல்வது சுன்னத். ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு இல்லை வாங்க சொன்னாரு, கூடுமா? கூடும். ஆனால் சுன்னத்து விடுபட்டு போகும். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா யுஅத்தினு இல்லா முதவல்லிஉன், ஒவ்வொரு செய்தவர் தான் வாங்க சொல்ல வேண்டும். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட அது. ஆகவே அதுவும் ஒரு சுன்னத். அடுத்ததாக பாங்கு சொல்லக்கூடியவர் தன்னுடைய இரண்டு விரல்களையும் தன்னுடைய இரண்டு காதுகளில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு சுன்னத் இருக்கிறது. இப்ப நடைமுறையில பாப்பீங்க பாங்கு சொல்றவங்கெல்லாம், நிறைய பேர் விரலை வைக்கிறது இல்லை, ரெண்டு கையை வச்சு காதை மூடிக்கிட்டு பாங்கு சொல்றாங்க. நிறைய பேர் காதை மூடுறதில்ல, இந்த கையை வச்சு இந்த காதை மூடிக்கிறாங்க, இந்த காதை மூடிக்கிறாங்க, விரலை காதுக்குள்ள வைக்கணும். அதுதான் சுன்னத். காரணம் அது சப்தத்தை உயர்த்தி சொல்வதற்கு துணையை நிற்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளை இட்டார்கள். அமரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலன் யஜஅல இஸ்பஐஹி ஃபீ உதுனைஹி, உங்க ரெண்டு விரலையும் நீங்க காதுகள்ல வைங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். காரணத்தையும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னஹு அர்ஃபஉ லிஸௌதிக, உங்கள் சப்தத்தை அது உயர்த்தும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாவிலே ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கு சொல்லும் போது தம்முடைய இரண்டு விரல்களை காதுகளிலே வைத்துக் கொள்வார்கள் என்கின்ற ஹதீஸ் புகாரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இதுவும் ஒரு சுன்னத் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக பாங்கிலே தரசுல் சுன்னத்து, எகாமத்திலே ஹதரு சுன்னத்து. என்னங்க தரசுல், என்னங்க ஹதரு என்று கேட்கலாம். தரசுல் சொன்னா நீட்டி நிதானமாக கூறுவது, அதுதான் தரசுல். ஹதர் என்றால் விரைந்து கூறுவது. நம்ம பார்த்திருப்பீங்கல்ல பாங்க எப்படி நீட்டுறாங்க, பாங்க சொல்றது 3 நிமிஷம் ஆகுது, அதான் தரசுல். எகாமத்து உள்ள பள்ளிக்குள்ள சொல்லுவாங்க கடகடன்னு சொல்லுவாங்க மதின் சாப், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஷதல்லா இலா இல்லல்லா, இதுதான் ஹதர் அப்படிங்கிறது. இது சுன்னத். வாங்க சொல்லும் பொழுது எக்காம சொல்ற மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கடகடன்னு சொன்னாலும் வைங்க, அப்ப தரசுங்கிற அந்த சுன்னத்தை விடுபட்டு போகும்.
அது போல உள்ளே காமத்து சொல்லும் போது பாங்க சொல்ற மாதிரியே சொல்றார், நீட்டு முடங்கி அந்த காம சொல்றதுல ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுக்கிறோங்க, அங்கே ஹதிர்ங்கிற சுண்ணத்து விடுபட்டு போகிறது. அப்ப தரசுல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சம்மதத்தோட மெதுவாக, மெதுவாகன்னு சொன்னா குரலிலே மெதுவாக என்பதல்ல, உரத்த குரல் இருக்க வேண்டும் என்பது முன்னாலே நாம் படித்து விட்டோம். செயலிலே, செயலிலே மெதுவாக, அவசரம் இல்லாம நீட்டி நிதானமாக கூறுவது அதுதான். ஏன்னா ஏன் இப்படி சொல்லணும், அதே செல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க. நபி செல்லல்லாஹு சொல்லும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இதா அதன்த பிலால் அவர்களே நீ பாங்க சொன்னால் இப்ப தரசல் தரசுல் செய்யுங்கள், நீட்டி நிதானமாக கூறுங்கள். இதா அக்கம்த ஃபஹதர் இகாமத்து சொன்னால் விரைந்து கிடுகிடுவென்று சொல்லுங்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்டாங்க. அதனால தரசுல் வாங்குல ஹதரு எக்காமத்துல சொன்னது. அடுத்து வாங்க சொல்லுகின்ற போது கூறுவோம் அல்லவா, வலதும் இடதுமாக திரும்புவது, அது ஒரு சொன்னது. அப்ப இதோட நோக்கம் என்ன என்றவென்னால், வாங்குடைய சப்தம் சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் போய் அடைய வேண்டும் என்பதுதான். ஏன்னால் கிபிலாத்திசையை முன்னோக்கி வாங்க சொல்கிறார், முற்பக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சப்தம் கேட்கும். ஆனால் வலது இடது என்று திரும்பினால் இடது பக்கம் இருக்கக்கூடிய மக்கள், வலது பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு பக்கமும் கேட்கும்ல, இடது வலது, ஃபர்ஸ்ட் வலது திரும்பணும் அப்புறம் இடது, அப்ப ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத போய் சேருங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறுதான் வாங்க சொல்வார்கள், ஹையாலா சொல்லும் பொழுது வலதும் ஹையாலால் ஃபலா என்று சொல்லும் போது இடதுமாக திரும்புவார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இதுவும் ஒரு சுன்னத். அடுத்து வாங்கு சொல்லப்படும் போது கேட்பவர் என்ன சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் அல்லவா. வாங்கு சொல்லி கொண்டிருக்கும் போது பேசி கொண்டிருக்க கூடாது, அது இறைவனுடைய அழைப்பை அலட்சியப்படுத்துவதாகும். ஒரு பெரியவர் நம்ம அழைக்கிறார், அந்த நேரத்தை அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா, உடனே செல்ல வேண்டும், இல்லையானால் இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லணும், அதுதான் அந்த அழைப்புக்கு மதிப்பு அளிப்பது என்பது பொருளாகும். அவர் அழைத்து கொண்டிருக்கும் போது நாம் இன்னொருடன் பேசி கொண்டிருந்தால் அந்த பெரியவரின் அழைப்பை நாம் அலட்சியப்படுத்துகிறோம், புறக்கணிக்கிறோம் என்பதாகும். இப்ப வாங்கு என்பது இறைவனுடைய அழைப்பு. எப்படி இல்லங்க, மதுன் சாப் தானே கூப்பிடுறாரு, அது வெளிப்படையில மதுன் சாப் கூப்பிடுறாங்க, ஹக்கீகத்துல அல்லாஹ் தான் நம்மளை கூப்பிடுறான். ஏன் தெரியுமா, நீங்க பாத்து ஓதும் போது என்ன சொல்றீங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவா அப்படிதான் சொல்றீங்க. இறைவனே இந்த அழைப்புக்குரிய ரப்பே அப்படித்தானே சொல்றோம். அப்ப வெளிப்படையில மதுன் சாஹிபு, ஹக்கீகத்துல யதார்த்தத்துல இறைவன் தான் நம்ம அழைக்கிறான். அப்படியானா அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும், எவ்வாறு பதில் அளிப்பது? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா சமிஅத்தும் நிதா ஃபகூலு மிஸ்லமா யகூலுல் முஅத்தின், முஅத்தின் சாஹிப் என்ன சொல்றாங்களோ அதையே நீங்களும் திரும்ப சொல்லுங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறாங்களா, நாமும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அவங்க அஷாத் அல்லா இலா இல்லல்லாவா, நம்மளும் அஷாத் அல்லா இலா இல்லல்லா. அஷாத் அண்ணா முஹம்மது ரசூலுல்லாவா, நம்மளும் அஷாத் அண்ணா முஹம்மது ரசூலுல்லா. அவங்க சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியதுதான். ஆனா அப்ப ஹையா அலசலான்னு சொல்லும் பொழுது முஅத்தின் சாப்பிட சொல்ற மாதிரி நம்மளும் சொல்லணும், இங்க பொருந்துமா இங்க சொல்லக்கூடாது. அப்ப இங்க என்னங்க சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஹையா அலசலா ஹையா அலல் ஃபலா என்று சொல்வதை கேட்டால் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று கூறுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க கேட்கலாம், இங்க எல்லா திரும்ப திரும்ப சொல்றோமே, இங்க ஹையலசலாம் அப்படி திரும்ப சொல்லிட்டு போயிடலாமே. அவர் சொல்ற மத்திய சபை ஹையலசலா, நம்மளும் ஹையலசலா. அப்புறம் ஹையல் ஃபலான்னு சொல்றாரு, நம்மளும் ஹையல் ஃபலா சொல்லலாம்ல. இங்க மட்டும் அது சொல்லக்கூடாது, லா ஹவுலா வல்லா குவத்தை என்று நீங்கள் கேட்கலாம், அந்த கேள்வியில ஞானம் இருக்கிறது. ஆனால் அப்படி சொன்னால் பொருத்தமாகாது என்பதுதான். மற்ற இடங்களில் அது திக்ருடைய வார்த்தைகள், அவர் சொல்லுவது போன்ற நாமும் கூறலாம், பொருள் சரியா இருக்கும். அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவன் அவர் கூறுகிறார், நாமும் கூறுகிறோம் அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவன், பிரச்சனை இல்லை. அஷாது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறார், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன், அதையே நாமும் கூறுகிறோம், பொருள் சரியா இருக்கிறது. அவர் சொன்னதை நாமும் திருப்பிச் சொல்கிறோம். அஷாது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அவர் கூறுகிறார்,
நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்கிறார். நாமும் அதை கூறுகிறோம், பொருத்தம் இருக்கிறது. அதற்கு அடுத்து அவர் ஹையா அலசொலா என்கிறார், தொழிலின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கிறார். இப்பொழுது நாமும் அவர் கூறுவது போன்று கூறினால் ஹையா அலசொலா, தொழிலின் பக்கம் விரைந்து வாருங்கள், பொருத்தம் இல்லையே. அவர் கூறுகிறார் வெற்றின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று, நாமும் அதையே வெற்றின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று நாம் கூறினால் பொருத்தம் இல்லையே அங்கே. காரணம், அவர் பள்ளியிலே இருந்து கொண்டு அழைக்கிறார் நம்மை, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றின் பக்கம் வாருங்கள், நாம் அங்கே போக வேண்டும். அதை விடுத்து விட்டு நாம் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு தொழுகைக்கு விரைந்து வாங்க, நம்ம யார கூப்பிடுறோம் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு? அவர் பள்ளியில உட்காந்து கூப்பிடுறாரு, அவன் போக வேண்டிய கடமை இருக்கு. நான் ஒரு ஆள் பாங்க சொல்லும்போது கடையில இருக்கிறான்னு வச்சுக்கிறேங்க, முஹம்மது சாப் ஹையா அலசலா, வெற்றின் பக்கம் தொழில் பக்கம் விரைந்து வாருங்கள்ங்கிறாரு. கடையில இருக்கிறவரும் ஹையா அலசலா, நீங்கள் தொழில் பக்கம் விரைந்து வாருங்கள் என்றா கடைக்கு இவர் கூப்பிடுறாரா, நீங்க தொழிலுக்கு வாங்கண்டே யாரா விரியால கூப்பிடுறாரு, இவர்ல போகணும் பள்ளிக்கு, இவரையால கூப்பிடுறாரு. அப்ப திரும்ப சொன்னால் பொருத்தம் இல்லை. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு இடங்களிலும் லா ஹவுலா வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹில் அலியில் என்று சொல்ல சொன்னார்கள். சரி, அங்கே ஏன் இதை சொல்ல சொன்னார்கள்? எதோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? எத்தனையோ திக்ருகள் இருக்கின்ற போது இதை ஏன் சொல்ல வைக்க வேண்டும்? ஒரு மனிதன் எவ்வளவு இபாதத்துகள் செய்தாலும் அவனிடம் பணிவு இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்குத்தான். என்னிடம் ஏதுமில்லை, எல்லாம் என்னை படைத்த இறைவனிடமே உண்டு என்பதை அவன் அங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறான். ஒரு வணக்கம் செய்வதாக இருந்தாலும் இறைவனுடைய உதவி வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை விடுவதாக இருந்தாலும் இறைவனுடைய உதவி வேண்டும். என்னிடம் ஏதும் இல்லை, நான் வணங்கவிருக்கிறேன், தொழுகையை நிறைவேற்றவிருக்கிறேன், என்னுடைய ரப்பின் உதவி தேவை என்பதை அங்கே அவர் சாட்சி பகர்கிறார். அதுதான், ஏன்னா இந்த தவாது இல்லாதனாலதான் இன்னைக்கு சில பேர்கிட்ட கொஞ்சம் தொழுத உடனே நாங்க தான் அந்த தொழுவை தொழுகிறோம், நாங்க தான் இந்த தொழுவை தொழுகிறோம் அப்படின்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் பெருமை வந்து விடுகிறது, தற்பெருமை வந்து விடுகிறது. அதானே கூடாது. மார்க்கத்துல எல்லா வணக்கமும் பாழா போயிருமாங்க. நாங்க தான் அந்த காரியத்தை செய்யறோம், நாங்க தான் இந்த காரியத்தை செய்யறோம், உலமாக்கள் செய்யற காரியத்தை நாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படிதான் பெருமை அடிக்கலாமா? உலமாக்கள் செய்த காரியத்தை இவங்க செய்யறாங்களா? ஹலால் ஹராமை போதிப்பது உலமாக்களுடைய பணி. அதை யார் செய்கிறார்கள்? இன்னைக்கு பாமரர்களா செய்ய முடியும்? உலமாக்கள் தான் செய்ய முடியும். குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்க உரை உலமாக்கள் தான் செய்ய முடியும். அப்ப உலமாக்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்கிறோம்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கங்களா இந்த பாமரர்களா அளிக்க முடியுமா? அப்போ ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஏதோ நல்வணக்கம் செய்யறதா இருந்தா அதுல தவாதோ இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் இதை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தான் என்று பணிவு வர வேண்டும். அதனாலதான் தொழுகையிலே கூட ஒவ்வொரு தொழுகையிலும் இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் என்று சொல்கிறோம் அல்லவா? அதுக்கு என்ன அர்த்தம்? இய்யாக நஅபுது, இறைவனை உன்னையே வணங்குகிறோம், வஇய்யாக நஸ்தயீன், உன்னை வணங்குவதற்குண்டான உதவியையும் உன்னிடமே கேட்கிறோம், உணவு உன்னுடைய உதவி இல்லாமல் எங்களால் உன்னை வணங்கவே முடியாது. உன்னை வணங்குறதா இருந்தாலும் உன் உதவி எங்களுக்கு வேணும். எவ்வளவு ஒரு தவாதுடைய வார்த்தை! ஏன் சலாம் கொடுத்தோன்னு அஸ்தகஃபிருல்லான்னு மார்க்கம் சொல்ல சொல்லுது? அல்லாட்ட பாமன்னிப்பு தேடுறேன், அது ஏன் என்ன தப்பா பண்ணாரு, தொழில் தானங்க செஞ்சாரு, தொழுங்கிறது நல்ல காரியம் தானங்க, அஸ்தகஃபிருல்லான்னு ஏன் சலாம் சொல்ல சொன்னாங்க, சலாம் கொடுத்துட்டு? அப்படின்னா என்ன, இந்த வணக்கத்தை நிறைவேற்றினேன், என்னையும் அறியாமல் எவ்வளவோ தவறுகள் நடந்திருக்கலாம், இறைவனை என்னை மன்னித்து விடுவாயாக. இதுதான் தவாதோ. தவாதுவின் மூலமா இபாதத்து என்றாலே என்ன அர்த்தம்? அந்த தவாதுலே காயத், உச்சகட்டமான பணிவு, அதுதான் இபாதத்துக்கு அர்த்தம் அரபி மொழியில. அங்க ஒவ்வொன்னா நீங்க பாருங்க, என்னிடம் ஏதும் இல்லை, எல்லாம் இறைவனிடம், நான் ஒரு வணக்கம் செய்வதா இருந்தாலும் அப்படின்னா என்ன, அவர் தொழிலின் பக்கம் விரைந்து வாருங்க என்று கூப்பிடுகிறார், நாம் கூறுகிறோம் இறைவனுடைய உதவி இருந்தால்தான் இந்த தொழிலை நிறைவேற்ற முடியும் என்கிறோம். இறைவன் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்ன? அதைத்தான், அதனால்தான் அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்ல சொன்னார்கள். அடுத்ததாக இகாமத்தின் போது மட்டும் ஒரு புதிய வார்த்தையை நாம் கேட்போம்,
என்கின்ற வார்த்தை. அப்பொழுது அகாமஹல்லாஹு வ அதாமஹா என்கின்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அபு தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப பாங்கள எப்படி நம்ம பதில் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அதே திருப்பி சொல்ல வேண்டியதான். இது அல்லாம நம்ம இன்னொன்னு செய்யணும் என்று கேட்டா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாமத்தை சொல்லி நம்முடைய பெரு விரல்களை முத்தி முகர்ந்து நம்முடைய கண்களை தடவி கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய வாசகம் மர்ஹபன் பி ஹபீபி வ குர்ரத் அய்னி முஹம்மத் இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் சொல்லலாம். மர்ஹபன் பி ஹபீபி வ குர்ரத் அய்னி பிக யா ரசூலல்லாஹ் என்றும் சொல்லலாம். பிக்க ஆரசூல் அல்லாங்கிற சில பேருக்கு அலர்ஜியா இருக்கும். அப்ப அவங்க வந்து முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளலாம். அவ ரெண்டுமே மார்க்கத்துல கூடுமான ஒன்றுதான். இதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் அஷதன முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே அவங்களுடைய பெரு விரல்களால் முத்தி கண்களை தடவி கொள்வார்கள். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், எனது நண்பர் செய்வதை போன்று யாராவது செய்தால் ஹல்லத் லஹு ஷஃபாஅதி, என்ற ஷஃபாத் அவருக்கு உண்டு. தைலமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது அல்லாம பல பெரியோர் சொல்லியிருக்கிறார்கள். இதை ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால் அவருடைய கண்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது, கண் நோய் ஏற்படாது, கண் பாதிப்பு ஏற்படாது என்கின்ற உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார்கள் பெரியவர்கள் அல்ல. அதனால அதையும் நாம் இணைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு பாங்கு துவா, பாங்கு துவாவையும் நம்ம சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான். இந்த பாங்குன்னு வரும் பொழுது ஜும்மாவுல ஒரு இரண்டு பாங்க நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட் 12:30 ஒரு பாங்கு, அப்புறம் முஹ்தின் சாஹிபு பள்ளிக்குள்ள சொல்லுவாங்க ஒரு பாங்கு. அது எப்படின்னு கேட்டா, இந்த இமாம் ஹத்தீபு மெம்பர் படியிலே ஏறி அமர்ந்ததற்கு பின்னாலே முஹ்தின் சாஹிபு உள்ள ஒரு மெதுவான மெல்லிய குரலிலே பாங்கு சொல்லுவார்கள். அது பள்ளிக்குள்ளே இருப்பவர்கள் மட்டும் கேட்கிற சப்தத்திலே சொல்லுவார்கள். இது ஒரு பாங்கு. அப்ப வெள்ளிக்கிழமை ரெண்டு பாங்கு இருக்கிறது, மற்ற எல்லா வக்துகளுக்கும் ஒரு பாங்கு தான். இந்த வெள்ளிக்கிழமையிலே இரண்டாவது பாங்கு வருவதற்கு காரணம் ஹலரத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவருடைய காலத்தில் தான் இது உண்டாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் சரி, ஹலரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் சரி, ஒரு பாங்கு தான் இருந்தது. அந்த ஒரு பாங்கும் ஹத்தீபி மிம்பர் படியிலே ஏறி அமர்ந்ததற்கு பின்னாலே முஹ்தின் சாஹிபு பள்ளிக்குள்ளே சொல்கிறாரே, அந்த பாங்கு தான் இருந்தது. இப்பொழுது முதலாவதா 12:30 ஒரு பாங்கு சொல்றாங்க பாத்தீங்களா, இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய முதல் பாங்கு அதுதான் ஹலரத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் உண்டாக்கப்பட்டது. இப்ப இங்க இந்த ஹதீஸ் இந்த ஒரு பாங்கு ஜும்மாவிற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகப்படுத்தினார்கள் என்கின்ற அந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே மக்கள் அதிகம் பேர் மதீனா ஷரீஃபில் குடியேறி விட்டார்கள். இஸ்லாம் எங்கும் வியாபித்து விட்டது, சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் வியாபித்து விட்டது. மதீனாவிலே குடியிருப்பால் அதிகமாகிவிட்டார்கள் நிறைய பேர். ஆகவே அவர்கள் எல்லோரும் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக முதலாவதாக ஒரு அழைப்பு விடுக்க சொன்னார்கள். ஜௌரா என்கின்ற அந்த இடத்திலே, ஜௌரா என்பது மதீனாவிலே உள்ள கடை தெருவில் இருக்கிற ஒரு இடம், மதீனாவின் கடை தெருவில் உள்ள ஒரு இடம் அதான் ஜௌரா. அந்த இடத்தில் பாங்கு சொல்ல சொன்னார். இதுக்கு அந்நிதாவு சாலிஸ் என்று ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே ஜாத அந்நிதா சாலிஸ், மூன்றாவது அழைப்பை அதிகப்படுத்தினார்கள் என்றுதான் புகாரில் இருக்கிறது. என்னங்க இது வந்து ரெண்டாவது பாங்கு தானே, அதாவது முதலாவது பாங்கு ஆனா மொத்தத்து எண்ணிக்கையில ரெண்டாவது பாங்கு. ஆனா ஹதீஸ்ல வர்றது அந்நிதா சாலிசன் வருது, மூன்றாவது பாங்கு வருது, மூன்றாவது அழைப்பு என்று பாங்கு இல்ல அந்நிதா மூன்றாவது அழைப்பு. அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொரு தொழுகைக்கும் ரெண்டு அழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ரெண்டு அழைப்பு, பாங்கு ஒரு அழைப்பு, இகாமத்து ஒரு அழைப்பு. வெளியிலே இருப்பவர்களை பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைப்பது அதான், பள்ளிக்குள் இருப்பவர்களை தொழுகைக்கு நீங்கள் தயாராகுங்கள் வாருங்கள் என்று அழைப்பது இகாமத். ஆக இரண்டு அழைப்பு ஒவ்வொரு தொழுகைக்கும். ஜும்மாவிலே இன்னொரு அழைப்பு, அதான் மூணாவது. அப்ப அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற போது நான் இன்னைக்கு இந்த வஹாபிகளா இருக்கக்கூடியவர்கள்
வஹாபிகள்னா இந்த முத்தின வஹாபிகள் அப்படிதான். ஏன்னா சராசரி வஹாபிகள் கூட இந்த பாங்க சொல்லத்தான் செய்யறாங்க. முத்தின வஹாபிகள் இருப்பாங்க. வஹாபிகள் பல தரம் இருக்கு. இப்ப நீங்க மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் எல்லாம் இந்த பாங்க இருக்கிறது. அவங்களாம் இது பித்தாத்துன்னு சொல்லல. அவங்களும் வஹாபி கொள்கையில் இருப்பவர்கள் தான். ஆனா இதை சொல்லுகிறார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முத்தன வஹாபிகள் எனக்கு, அதாவது வழிகட்டுல முத்தன வஹாபிகள் அர்த்தம். குலாதீச புரிஞ்சு கொள்றதுல முத்தனங்க கிடையாது. குலாதீச புரிஞ்சு கொள்ற முத்தனம் இருந்தாதான் சந்தோஷப்படலாம. வழிகட்டுல முத்தியவர்கள் இவங்க பிதாத்து அப்படி அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல இது சொல்வது கிடையாது. அந்த ஒரு பங்க தான் சொல்லுவாங்க, உள்ளுக்கு சொல்றவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. இது சொல்றதே இல்லை, கேட்டா பிதாத்துங்கிறாங்க. இப்ப அதீதை பின்பற்றுவோம்ங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க. சாபியை பின்பற்ற மாட்டோம்ங்கிறாங்க. சரி, வாதத்திலே தோற்று போய் விட்டார்களே. உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொன்னால், அந்த கூற்றிலே அவர்கள் உண்மையாக இருந்தால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக சொன்ன அந்த பாங்கையும் அவர் கூற வேண்டும். காரணம் என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அலைக்கும் பிஸ்ஸுன்னதி வ ஸுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன். என் சுன்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என் ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அபுதாவுதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப பாருங்க, சல்லல்லாஹு எப்படி அந்த வஹாபிகளுடைய தவறான கூற்றுக்களை 1400 ஆண்டுகளுக்கு பின்னால்தான் வஹாபிகள் சொல்ல போகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கூற்றுக்களை எல்லாம் அடித்து தகர்த்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வஹாபி என்ன சொல்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதிகப்படுத்தி பிதாத்து நான் செய்ய மாட்டோங்கிறாங்க. சல்லல்லாஹு சொல்றாங்க, அது பிதாத்து இல்லப்பா, சுன்னத்துங்கிறாங்க. அலைக்கும் பிஸ்ஸுன்னத்தி வ ஸுன்னத்தில் குலஃபா ராஷிதீன். ஹலீஃபாக்குடைய செயல்பாட்டுக்கு சுன்னத்து என்று பெயர் சூட்டுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிர்த்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து என்று எதை கூறினார்களோ அதை வஹாபிகள் பிதாத்து என்று கூறுகிறார்கள். இவர்கள் தான் வாதிடுகிறார்கள். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகிற முடியும். இதுவா பின்பற்றுவதுடைய அழகு? சுன்னத்து அப்ப பிதாத் அல்ல. அடி இது அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து பிதாத்துங்கிறாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சுன்னத்துங்கிறாங்க, அது அடிபட்டு போச்சு. அடுத்து ஒரு ஹதீஸ நல்ல வாய் மனப்பழமா சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னா, புல்ல பிதாயத்தின் லலாலா வக்குள்ள லலாலத்தின் பின்னா, எல்லா இடத்தையும் சொல்றது. எல்லா பிதாயத்தும் வழிகேடு, எல்லா வழிகேடும் லலாலத்தை வச்சிடணும் சொல்லிட்டாங்களா? எல்லா பிதாயத்தும் வழிகேடுன்னு சொல்றாங்கல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாடு பிதாத்து அல்ல. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள், குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன். அவர்கள் நேர் வழியில் இருக்கிறார்கள். வழிகேட்டு இல்லை, லலாலத்துக்கு மாற்றம்தான் ஹிதாயத்து. அப்ப என் ஹலீஃபாக்களும் ஹிதாயத்தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க எல்லா பிதாயத்தும் லலாலத்துங்கிறாங்க. சிலர் சொல்றாங்க என் ஹலீஃபாக்களுடைய செயல்பாடு ஹிதாயத்துங்கிறாங்க மஹ்தி. அப்ப இங்க ஒரு அடி கொடுத்துருக்காங்க. 1400 பின்னால வந்து சொல்லக்கூடிய வஹாபிகளுக்கு 1400 முன்னாலே சலாசனம், அவங்க காலத்தே சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன? ஒக்குள்ள லலாலத்தின் பின்னால் வழிகேடு அனைத்தும் நரகத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பிதாத்து சொல்லக்கூடியவங்க. சலதான் சொல்லிட்டாங்க, என் ஹலீஃபாக்கள் எல்லாம் நரகத்துக்குரியவர்கள் அல்ல, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னான்ட்டாங்க. அப்ப இன்னைக்கு இவங்க சொல்ற எதுவுமே உஸ்மான் ரலியல்லாஹு பொருந்தாது. ஒக்குள்ளு குல்லு பிதாத்து லலாலா, குல்லு லாலாலத்தின் பின்னார், எதுவுமே பொருந்தாது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு. அது பிதாத்தும் அல்ல, சுன்னத்துன்றாங்க. சுன்னத்தில் குலவாலி அப்படி இருந்தும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. சிலதாச்சும் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிபிட்டு இருந்தா பரவாயில்ல, சிலதான் அவங்களை தான் பின்பற்றுவோம். மூச்சுக்கு முன்னும் ஒரு தடவை சொல்றது, மேடை தோறும் முழங்குவது, ஏடு தோறும் எழுதுறது, பின்பற்றலையே அதான இப்ப எங்களுக்கு வருத்தம். பின்பற்றும் சொன்னது சந்தோஷம்தான், பின்பற்றலையே. சரி, அடுத்து என்ன அப்படின்டா, இங்க ஸல்லல்லாஹு அவர்களையும் பின்பற்றுவோம்ங்கிறாங்கல்ல, அப்ப ஸல்லல்லாஹு அவர்களையும் பின்பற்றவில்லை. ஸல்லல்லாஹு அவர்களை பின்பற்றுவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது மூன்றையும் தானே பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இல்லை இல்லை, அதனால செய்ய மாட்டோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்தது மட்டும்தான் சுன்னத்தா? சொன்னது சுன்னத் இல்லையா? ஹதீஸுக்கு என்ன வழக்கம்? அந்த வஹாபின்னு சேர்த்தான்னு சொல்லுவாங்க. பவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபியலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ரீரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மட்டும் நம்ம மனப்பாடமும் சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு இருந்ததா என்றா அப்ப செய்ததை மட்டும் தான் பின்பற்றோம் தானே ஆகுது?
இல்ல சொன்னதை பின்பற்றுவான் அப்படின்னா உஸ்மான் எல்லாம் செஞ்சதையும் நீங்க பின்பற்றுங்க அழைக்கும் சுன்னத்தி சுன்னத்து ஹலபா ராஷிதீன் அல் மகதியின் என்று சலாம் சொல்லியிருக்காங்களே அதுவும் ஹதீத் தானே ஹதீத்னா சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது சொல்லி இருக்கிறாங்களே அதை பின்பற்றணும் அல்லவா பின்பற்றலையா அப்ப ஹதீத் எங்க பின்பற்றாங்க ஹதீத்தில் ஒரு பார்ட்டை மட்டும் பின்பற்றுகிறார்கள் சல்லல்லாஹும் செய்ததை மட்டும் பின்பற்றுவோம் ஹதீத்தில் அது ஒரு பகுதி அவ்வளவுதான் சல்லல்லாஹும் சொன்னதையும் செய்வோம் சொன்னதையும் செய்வோம் அப்ப அவர்கள் சொன்னதையும் செய்வோம் செய்ததையும் செய்வோம் அப்படி ரெண்டு பாயிண்ட் அதான் கவுலு ஃபிஅலு அவர்கள் சொன்னதை செய்வோம் செய்ததை செய்வோம் இப்ப சரத காலத்து இருந்தா மட்டும்தான் செய்ததை செய்வோம் அவ்வளவு அதோடுதான் நிக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடாது இப்ப சுன்ன ஜமாத்தினர்கள் எல்லாம் ஹதீதையும் பின்பற்றுகிறார்கள் சரதாசன் சொன்னதையும் செய்ததையும் இதுதான் ஹதீதை முழுமையா பின்பற்றுவது இன்னொன்னு என்ன தெரியுமா சல்லல்லாஹு அவங்களுக்கு பின்பற்றவே இல்லை சல்லல்லாஹு சொன்னது யாரு நாங்க என்ன கேட்கிறோம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பின்பற்றணும் சொன்னது யாரு உலகத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உஸ்மான் அல்லாத பின்பற்றணும் நம்ம ஒரு வட்டமயஞ்ச மாநா போட முடிவு பண்ணோம் இறைத்துவ சல்லல்லாஹு அவங்க இல்லைங்க சொல்றாங்க இப்போ சல்லல்லாஹு சொன்னாலே சரிதானா உவ பின்பற்ற மாட்டாங்களாம் சல்லல்லாஹு சொல்றாங்க ஏன் சொன்னத்தை பின்பற்றுங்க உடனே வஹாபி எல்லாம் சரியா அதை சொல்லலாம் உங்க சொன்னதான் அப்ப சல்லல்லாஹு அது சொல்றாங்க என் ஹலீஃபா கூடிய சொன்னத்தை பின்பற்றுங்க அது மாட்டோம் யாரும் சொல்றேன் நான் சொல்றேன் அல்லாட ரசூல் சொல்றேன் என் ஹலீஃபா கூட சொன்னத்தை பின்பற்றுங்க நீங்களே சொன்னாலும் சரிதான் அங்க பின்பற்ற மாட்டோம் இதுவா சல்லல்லாஹு அவங்களை பின்பற்றதுடைய வழிமுறை சல்லல்லாஹு சொல்லிட்டா செஞ்சிருந்தங்க என்ன சொன்னாலும் செய்யலாம் தான் இறைத்துவ பின்பற்றுவது அதனால் இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் ஏன் எப்படி அந்த இளைஞர்களுக்கு சொல்றது சல்லல்லாஹு செய்ததை மட்டும்தான் செய்வோம் உடனே இளைஞர்கள் நாங்க அப்படி அப்பழுக்கட்டவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஆனா சரியத்தை ஒரு முழுமையாக பின்பற்றவில்லை அப்படி பின்பற்றாத நிலைக்கு அந்த இளைஞர்களை இவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை அடுத்து இந்த பாங்கு இகாமத்து எப்பொழுது இகாமத்து எப்பொழுது பாங்கு பாங்கு சொல்வது நேரம் வந்துவிட்டால் சொல்லிவிடலாம் அது முதனுக்குண்டான பவர் யாரும் போய் கேட்க தேவையில்லை பள்ளி நிர்வாகிட்ட போய் பாங்கு நேரம் வந்துருச்சு பாங்கு சொல்லலாமா கேட்கலாம் தேவையில்லை அல்ல இமாம் சாஹிபே அணுகி பாங்கு நேரம் வந்துருச்சு பாங்கு சொல்லவா கேட்க தேவையில்லை ஏன்னா இதற்கு பவர் உள்ளவர் உரிமையாளர் மதுன் சாஹிப் தான் ஆனா இகாமத்துக்கு உரிமையாளர் இமாம் சாஹிப் தான் அங்க போயிட்டு விரும்புற டைம் இப்ப நடைமுறையில டைம் பார்த்தோம்னா போய் இகாம சொல்லிடுறாரு மோதி சாஹிப் இமாம் வந்திருக்காங்களா வல்லையாங்கிறது பாக்குறல இகாம சொல்லி விட்டா கடைசி இமாம் வல்லாண்டா எல்லாம் திரும்பி பாக்குறாங்க இமாமே காணாண்டா அப்பதான் தெரியுது காரணம் மோதி சாஹிப் டைம் வந்துட்டா போய் அவர் இகாம சொல்ல அப்படி செய்யக்கூடாது இமாமை பார்த்து விட்டுத்தான் அவர் இகாம சொல்ல வேண்டும் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் இதுல அந்த நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அல் முஅத்தினு அம்லகு பில் அதான் முஅத்தின் சாஹிபு தான் பாங்கு சொல்வதற்கு உரிமையாளர் வல் இமாம் அம்லகு பில் இகாமா இந்த இமாம் சாஹிபு தான் இகாமத்துக்கு உரிமையாளர் இப்னு அதி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார் அப்ப இதான் புரிஞ்சுக்கிட்டா அப்ப இமாம் சாஹிபே அனுமதி கொடுத்தாதான் அவர் இகாம சொல்லணும் இது பாருங்க ஒரு சில மைனூட்டான சுன்னத்துக்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணாங்க நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது இதெல்லாம் நான் அந்த தர்ஜா விஷயத்துல கூட சொன்னேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் தர்ஜா ஷாபியாக்கள் பள்ளிவாசல்ல எல்லாம் பாங்கு சொல்லும் போது பாங்கு சொல்றவர் ஒரு பாமரரா இருப்பாரு தர்ஜா ஃபாலோ பண்ணுவார்னு சொன்னேன் ஏன்னா அந்த காலத்தை அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அவங்க லப்யமார்கள் தான் இருந்தாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க அதே போல இந்த விஷயத்திலும் பாருங்களேன் இக்காமத்து இமாமுடைய அனுமதி வேணும் அல்லவா அது அனுமதி வாங்கித்தான் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த இகாமத்து நேரம் வந்துட்டா இமாம் சாஹிப் உட்கார்ந்து இருப்பாங்க அவர் யாரு இப்போ இருக்கிற நம்ம எல்லாம் மோலவியாலயம் பட்டம் வாங்கியவர்கள் இந்த காலத்துல இருக்கிறோம் இதையே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் அதெல்லாம் கிடையாது லெப்ய மார்கள் தான் அங்கங்க இமாமா இருப்பாங்க வள்ளியாசல்ல எல்லாம் அந்த மொஹ்தீன் சாஹிபு அந்த இமாமா இருக்கிற லெப்பை சாஹிப் அங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் இகாம சொல்லலாமா அப்படிம்பாங்க அவரு சொல்லுங்க போய்தான் இமாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்தரும் இது நடக்கும் ஆனா அப்ப கூட நான் நினைச்சேன் ஏன் ஒவ்வொரு பக்தருக்கும் ஏன் மொஹ்தீன் சாஹிபு போய் கேட்டு 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 வந்து சொல்றாங்கன்னு அப்ப நினைச்சேன் ஆனா அது ஒரு சுன்னத் என்று இப்பொழுதுதான் புரிகிறது ஏன்னா அவரு அனுமதி கேட்டுதான் செய்யும் அது அந்த காலத்துல நடந்தது ஆனா இன்றைக்கு எந்த பள்ளியிலாவது மொஹ்தீன் சாஹிப் இமாம்கிட்ட கேட்டு போய் இகாம சொல்றாங்களா கிடையாது அந்த சுன்னத்தை விட்டுவிட்டு அந்த காலத்தில் லப்பைமார்கள் தான் தொலை வைத்தார்கள் சுன்னத்து ஹயாத்தாக்கப்பட்டது சரி இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்கல்ல என்ன பார்க்காத வரையில் நீங்க இகாமா சொல்லலாம்
அதே போல மக்களுக்கும் சொல்றாங்க, மக்களுக்கு எக்காமத்தே சொல்லப்பட்டுதான் சரிதான், என்ன பார்த்தாதான் நீங்க எந்திரிக்கலாம்னு உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும், எக்காம சொல்லியாச்சும் எந்திரிச்சு நின்றாதீங்க அப்படி சொல்லதான் சொல்றாங்க. இதா உக்கைமத்து சொலாத்து, தொழுகைக்காக எக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் பலா தக்குவமும் எழுந்து நிற்காதீர்கள், ஹத்தா தரோனி, என்னை நீங்கள் பார்க்காத வரைக்கும். மக்களுக்கு அதான் சட்டம், பதில் சாப் சொல்லட்டும் எக்காமத்து, என்ன பார்த்தீங்களா நீங்க எழுந்து நீங்க எல்லாம் உட்காருங்க. இது புகாரி முஸ்லீம்லயும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சரி, இப்போ எந்த நேரத்துல எழுந்திருக்கிறது, காமத்து சொல்றாங்க எல்லாம் பள்ளிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எப்பங்க எழுந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப என்ன வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, முஹதீன் சாஹிப் காம சொல்ல போய் நிக்கிறாருங்க, வலது பக்கத்துல போய் நின்றுறாங்க, இடது பக்கத்துல போய் நின்றுறாங்க, அவங்க எல்லாம் அவங்க அவங்க எல்லாம் நின்ற பிறகுதான் காமத்தே சொல்லப்படுது, இதுவா சுன்னத்து? ஆனா அப்படிதான் நடைமுறையில இருக்குது. இன்னும் சொல்ல போனா 8 மணி காமத்தையும் வச்சுக்கிறோங்க, முஹதீன் சாஹிபே காணா, ஆனா முதல் உட்கார்ந்தவங்களாம் எந்திரிச்சு நின்றுறாங்க, அது பிறகுதான் முஹதீன் சாஹிபே வர்றாரு. இப்படி இருக்கிறாரு. இன்னும் சில இடங்களிலே 8 மணி காமத்தை வச்சுக்கிறாங்களே, இமாம் நேரம் வந்தா 8 மணி ஆகும், நேரம் முசல்ல வந்து இமாம் நின்றுவாங்க, ரெண்டு பக்கம் மக்கள் நிற்பாங்க, முஹதீன் சாஹிப் அப்பதான் எக்காமத்தையும் சொல்லுவாரு. அப்படி கிடையாது, எக்காமத்தை முஹதீன் சொன்னால் எழுவதற்கென்று ஒரு டைம் இருக்கிறது. அதிலே ஹனபி மதபியை சார்ந்த இமாம்கள் சொல்கிறார்கள், ஹய்ய அல சலா, ஹய்ய அலல் ஃபலா என்று கூறும் போது எழுந்து நிற்கணும். அதுதான் முன்னால் நின்றா தப்போ குற்றமோ அது கிடையாதுங்க, எதுக்கும் முறைன்னு இருக்குதுல்ல, இந்த காரியத்தை இப்பொழுதுதான் செய்ய வேண்டும் என்று முறை இருக்கிறது அல்லவா, அந்த முறையைத்தான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஒருவர் முன்னால வந்து நின்றாரு, அதனால தவறோ பிழையோ கிடையாது, பாவமெல்லாம் கிடையாது, ஆனா ஒரு முறை விடுபட்டு விட்டது. ஏன்னா ஏன் ஹய்ய அல சலா சொல்லும் பொழுதுதான் எந்திரிக்கணும், மற்றவங்கள்லாம் அதோ உட்கார்ந்தா இருக்கணும், ஏன் உண்மையான அழைப்பு அதுதானே, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷத் அல்லா இதெல்லாம் அழைப்பு கிடையாது. ஹய்யா அல சலா, தொழில் பக்கம் விரைந்து பாருங்கள், இதுதான் அழைப்பு, அப்பதான் எந்திரிக்கும். அது அது வரையும் உட்கார்ந்துகிட்டு தான் இருக்கணும், அது வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது மௌமுங்கள் மட்டுமல்ல இமாமும் சேர்த்துதான். இமாமும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இமாமும் உட்கார்ந்துட்டு தான் இருக்கானு, முஹதீன் சாஹிபு மட்டும்தான் எந்திரிச்சு நிக்கணும் காம சொல்லும் பொழுது. அவர் ஹய்யா அல சலா சொல்லும் பொழுதுதான் இமாமும் எந்திரிக்கணும், அப்புறம் மௌமுங்களும் எந்திரிக்கணும். அந்த ஹையாலசலா சொல்லும் பொழுது கூட இமாம் எழுந்தது பிறகுதான், ஹையாலசலா சொல்லியாச்சு, இமாம் எழுந்திருக்கல, உட்கார்ந்தா இருக்கணும் வச்சுக்கிறோங்க. இப்ப மோமுங்கள் உட்கார்ந்தா இருக்கணும், ஏன் தொழில் நடத்துற இமாம் இன்னும் எழுந்து நிக்கலையே, அவங்க எழுது பிறகுதான் எழுது. அப்போ ஹையாலசலா ஹையல் பலா சொல்லும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும் இமாமும் மோமுங்களும். மோமுங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் போதாது, சொல்லப்பட்டு விட்டால் மட்டும் போதாது, இமாமும் எழுந்து நிற்க வேண்டும், அப்பொழுதுதான் மோமுங்கள்லாம் எந்திரிக்கும். ஆனா ஷாபி மதுஹபுல எக்காமத்து முடிந்தவுடன் எந்திரிக்க வேண்டும். என்னங்க எக்காமத்து முடிஞ்ச பிறகு எந்திரிச்சாக்கா நின்று சரி செய்வதுக்குள்ள தக்பீர் தெரியுமா போயிருமாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீ முற்கூட்டியே அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படி முடியாது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு எக்காமத்து சொல்லி முடிஞ்ச உடனேயே அப்படி வராது. ஏன்னா இங்க ஷாபி மதுவை பொறுத்த மட்டில் இந்த துவா இருக்கிறது அல்லவா, பாங்கு துவா, அந்த பாங்கு துவா எக்காமத்துக்கும் உண்டு, அதனால அந்த துவா ஓதிப்பட்டு தான் இமாமின் தொழில் ஆரம்பிக்கணும். அது மட்டும் உடனே ஆரம்பிக்க மாட்டார்ல, சாபி மதோபோ அனுப்பி மதோபோ சவு சுகு பக்கம் இஸ்தவு அப்படிலாம் சொல்லிவிட்டு தானே ஆரம்பிக்கணும், அதுக்கெல்லாம் எழுந்திரிச்சு சரியா நின்றுடலாம். சரி, இருந்தாலும் இமாம் சொல்கிறார்கள் முடிந்த பிறகு எழுந்திருங்கள், அல்ல நேரம் போதாது என்றால் அதுக்கு முன்பாக கொஞ்சம் முன்பாக அப்ப ஹஜியால சொல்லலாம், ஹஜியில் பலா வைத்துக் கொள்ளலாம். இப்ப சாபி மதோபோ ஹனபி மதோபோ எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்றால் ஹய்யா அல சலா என்று முஹதீன் சாஹிப் சொல்லும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும், அதுவரை அமர்ந்துதான் இருக்க வேண்டும், இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கப்பட வேண்டும். ஆனா பல பள்ளிகள்ல இது இருக்குது, பெரும்பாலும் இந்த உருது பேசும் பள்ளிவாசல்கள்ல இது நடைமுறையில் இருக்கிறது. சுன்னை ஜமாத்து பள்ளி உருது பேசும் பள்ளியில் நடைமுறை இருக்கிறது, எல்லாம் உட்கார்ந்துதான் இருப்பாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த தமிழ் பேசும் மக்கள் இருக்கிற இடங்கள்ல தான் முஹதீன் சாஹிப்புக்கு முன்னால போய் நின்றுறாங்க. சரி, அடுத்து இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பாங்கு இதுவரைக்கும் நாம் தொழுகைக்கு சொல்வது என்பது சம்பந்தமாக படித்து வந்தோம், தொழுகைக்கு மட்டும் அல்லாமல் வேறு சில காரியத்துக்கும் இந்த பாங்கு சொல்வது என்பது இருக்கிறது, அது என்ன என்று கேட்டால், குழந்தை பிறந்து விட்டால் குழந்தையின் காதிலே பாங்கு சொல்லி ஊதுவது, அது மார்க்கத்திலே சொன்னதாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவருடைய அருமை பேரன் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்த போது அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை ஈன்றெடுத்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லி காதிலே ஊதினார்கள். தொழுகைக்குரிய பாங்காக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தன ஃபி உதுனில் ஹசனி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹீன வலதத்துஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பாத்திமா ரலியல்லாஹு ஈன்றெடுத்த போது காதுல ஊதலாங்க பாசுலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்ஸலாத்தி தொழுகைக்குண்டான பாங்கு அபூதா திருமதியில் இருக்குதா, அதனால சொன்னது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், மண் உலித லஹு ஒருவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனா இந்த ஹதீஸ்ல வந்து அந்த யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதோ அவரே பாங்கு சொல்லுவார்னு ஹதீஸ்ல இருக்குது. ஆனா இப்போல நடைமுறையில் அப்படி கிடையாது, அசத்து முறையில் தான் கூப்பிடுறாங்க. அசத்து குழந்தை பிரிஞ்சு பாங்கு சொல்லி ஊதி போங்க. அப்ப இப்படி நினைச்சிருக்கலாம், நாம பாங்கு சொல்லி ஊதலாம் தான். ஆனா இதையே ஒரு ஹசரத் அவர்கள் செய்தால் அது பரக்கத்துக்குரியா இருக்கும் என்று அவர்கள் நினைத்து அதன் மூலம் அவர் அழைக்கலாம். அந்த நினைப்பும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஏன்னா ஆலிம் பெருமக்கள் என்பவர்கள் சமூகத்திற்காக மார்க்க பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பெருமக்கள். அவர்களுடைய நாவிலிருந்து குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் எல்லாம் அடிக்கடி ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த நாவிலிருந்து பாங்கு சொன்னால் விசேஷம் தானே. அந்த ஆலிம்கள் வாயிலிருந்து ஊதப்பட்டால் நம் பிள்ளைக்கு அதிக பரக்கத்து தானே என்று அவர்கள் நினைத்தால் வரவேற்கத்தக்க விஷயம். சரி, அப்போ செல்லலாம் சொல்றாங்க, மண் உடிதலகு ஊருக்கு குழந்தை பிறந்து விட்டது. ஃபாதன் அவர் பாங்கு சொல்கிறார், பி உதுனிகள் யும்னா அந்த குழந்தையினுடைய வலது காதிலி அக்காம இகாமத்து கூறுகிறார், பி உதுனிகள் யுசரா அந்த குழந்தையினுடைய இடது காதிலி இகாமத்து. இப்படி செஞ்சா லம் தலுர் ரகு உம்முஸ்பியான் அந்த குழந்தையை எந்த இடையூறும் செய்யாது, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது உம்முஸ்பியான் என்றார்கள். இது முஸ்னது அபி அலாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ உம்முஸ்பியான்டா என்ன? உம்முண்டா உம்மா, சுபியாண்டா சிறுவர்கள், உம்முஸ்பியான சிறுவர்களின் உம்மாண்டு அர்த்தம். ஆனா உம்முஸ்பியான் என்பது அத்தாபியாத்து மினல் ஜின், பின்தொடரும் ஜின்னுக்கு சொல்லப்படும். ஒரு ஆளு போனா அவர் பின்தொடர்ந்தே போவோம் பாருங்க, ஒரு ஜின்னு, அந்த ஜின்னுக்கு தான் உம்முஸ்பியான்னு பேரு. அந்த ஜின்னு எந்த இடையூறையும் செய்யாது அந்த குழந்தைக்கு என்ன அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே ஜின்னுங்கிறது ஷைத்தான ஒரு வகை தான். இபிலீஸ பத்தி அல்லாஹ் சொல்லும் காண மினல் ஜின்னி, இபிலீஸ் வந்து ஜின்னில் ஒரு வகையை சார்ந்தவன். அப்ப ஷைத்தான் எல்லாம் ஜின்னு தான். அப்ப அந்த ஷைத்தானுடைய இடையூறுக்கும் அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்ல சொன்னார். அதனால் பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்றது இது ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் இது அல்லாமை கித்தாபுகளில் எழுதுகிறார்கள். எப்பொழுதெல்லாம் பாங்கு சொல்றது நல்லது அப்படின்னு, தீ எரிந்து கொண்டிருக்கிறது, தீ எரிஞ்சது, ஒரு வீடுகளோ கடைகளோ தீ எரிஞ்சிருவாங்க, இந்த நேரத்திலே பாங்கு சொல்வது. அப்போ ஒருவர் பயணம் செய்கிறார், பயணம் போயிட்டு வாரன்னு சொல்லிவிட்டு பயணம் புறப்படுறான்னு வைங்க, அவர் நம்மளை விட்டும் பிரிந்து போவார் அல்லவா. போகும் பொழுது அவருக்கு பின்னால நாம் இருந்துகிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாங்க சொல்ல, நம்மள யாரா ஒரு ஆள் பாங்க சொல்லலாம். இந்த நடைமுறை கூட இப்பொழுது இல்லை, ஆனால் எனக்கு தெரிந்து சிறுவலா இருக்கும் பொழுது இந்த நிலைமை இருந்தது நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு ஆள் வெளியூர் வெளிநாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த வெளிநாடு அனுப்புறதுக்கு கூட்டம் கடத்தருவுக்கு வந்தோம், கடந்தா அஞ்சாறு கடை தான் இருக்கும் கடத்தருவுங்கிறது, அங்க வந்துருவாங்க கூட்டம், அனுப்பி வச்சோம்னா பாங்கு சொல்லுவாங்க ஒரு ஆள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, ஏன் ஒவ்வொரு ஆளும் என்னமோ பக்கத்துல ஊருக்கு போயிட்டு வர மாதிரி வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, சர்வசாரமா ஆகிப்போச்சுல. சரி, அப்படி ஒரு பழக்கம் அப்பொழுது இருந்தது பாங்கு சொல்கிற பழக்கம், அதுவும் சுன்னத்து தான். ஏன் செல்லாலும் சொல்லும் இந்த ஷைத்தான் இடையூறு பாதுகாக்கப்படுறதுக்காக தானே. அப்ப ஒரு பயணத்துல போறாரு, வழியில எத்தனையோ இந்த ஷேத்தான்கள்லாம் உண்டு, லரர் அழிக்கிற ஷேத்தான்கள்லாம், அந்த ஷேத்தான்கள் மூலம் எந்த லரரும் இடையூறும் பாதிப்பும் இவருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே இதை சொல்ல சொன்னார்கள் பெரியவர்கள். அதே போல ஒருவர் கவலையோடு இருக்கிறார், அவருடைய காதல பாங்க சொல்றது, இப்ப ரொம்ப கவலையா இருக்குது, அதுல மனசெல்லாம் உடஞ்சு போச்சு, ஓதி பாருங்கிறாரா, ஓதி பார்த்துப்பட்டு பாங்க சொல்லி காதலும் ஊதி விட்டுறோம், ஆனா கவலை போகும். இப்படி பல, அதே போல ஒரு மயக்கம் விட்டு கீழே விழுந்து விட்டார் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கும் அந்த பாங்கு சொல்றது. அதே போல ஒருவர் ஜின்னுனால சிஹர்னால பாதிக்கப்பட்டுக்கிறாரா, சிஹர்னா பாக்கப்பட்டுக்கிறாரு, அந்த கண்ணீர் கந்திருஷ்டினால இப்பொழுதும் பாங்கு சொல்லி, ஏன் பாங்கு சொல்றோம், ஷைத்தான் ஓடிடுறான்ல, ஷைத்தானுடைய லரர் தானே, இந்த கந்திருஷ்டி
இந்த அதே போல செஹர்ன்னு சொல்லுவோம் அல்லவா, சூனியம் எல்லாம் இதெல்லாம் சீத்தானுடைய வேலைகள் தானே. இப்ப அதனுடைய லடலிருந்து பாதுகாப்பதற்காக இது. இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, இதுவெல்லாம் இப்ப சொன்னதெல்லாம் கிதாபுல எழுதுறாங்க. இப்ப நடைமுறையில் ஒண்ணு இருக்குது, வீடு குடி போவாங்க அங்க வாங்க சொல்லுவாங்க பார்த்திருப்பீங்க. இது என்ன காரணம்னா, எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஷைத்தான். அதான் ஒரு குறிக்கோள் தான், ஷைத்தானுடைய லரடிலிருந்து பாதுகாக்கிறதுதான். இப்ப வீடு குடி போயாச்சு, அந்த வீட்டுல ஷைத்தானுடைய இடைஞ்சல் வீட்டுல வசிக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடாது, அதற்காகத்தான் பாங்கு. அது ஒரு பாங்கு சொன்னா போதும், சில இடங்கள்ல மூளை நாலு மூளை தான், இந்த ஒரு மூளை இந்த ஒரு மூளை அது தேவையில்லை. ஒரு பாங்கு, அந்த ஒரு பாங்கு சொன்னாலே ஷைத்தான் ஓடிடலாம். ஏன்னா சிலர் கூட சொல்றாங்கல்ல, பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் ஓடிடுறான், அதுக்கு பிறகுதான் வர்றான். அப்புறம் காமத்து சொல்லப்படும் போதும் மறுபடியும் ஓடிடுறான், அது பிறகுதான் வர்றான். வந்த பிறகு உங்களுடைய தொழுகையில எல்லாம் இளைஞலை கொண்டு பண்ணுவான்னு இருக்கிறது அல்லவா. அப்ப இதுல என்ன புரியுன்னு சொன்னா, பாங்கு சொன்னா ஷைத்தான் அது கேட்க விரும்பல ஓடிடுறான்னு அர்த்தம். அப்ப வீடுகள் வந்து ஷைத்தானுடைய லறை விட்டும் பாதுகாக்கப்படுங்கிறதுனால அது சொல்லப்படுகிறது, அது நல்ல நோக்கத்தில் சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். பாங்குடைய சட்ட திட்டங்களில் எதுவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதன் வழி நடக்கின்றனர். பாக்கியத்தை எல்லாம் இறைவன் நமது அனைவருக்கும் தந்துள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மர்கஸுல் இஸ்லாஹ் நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.